விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஜப்பான் நாட்டினுடைய ஒசாகா தூதரக அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு கிராம மக்கள் மத்தியில. ராதாபுரம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த இவரு கிராமத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறதா பொதுமக்கள் பேனர் வச்சு இதை கொண்டாடி இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கு ராதாபுரம் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்பர் புனிதா தம்பதி. இவங்களுடைய மகன் தான் சந்துரு. 2011 இலங்கை தூதரக அதிகாரியா நியமிக்கப்பட்டு 2016 வரைக்கும் அந்த பணியில இருந்தாரு. அதுக்கப்புறம் 2020 அவரு டெல்லிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ கடந்த 16 தான் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒசாகா பகுதியினுடைய தூதரக அதிகாரியா மத்திய அரசு இவரை நியமிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில இருந்து சாதிச்சு காட்டியிருக்காரு இந்த ஒருத்தர். இந்த சூழலதான் இந்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா இவரை பெருமைப்படுத்தும் விதமாகவும் கௌரவப்படுத்தும் விதமாகவும் பேனர்களை ஊர் முழுக்க வச்சிருக்காங்க. விழுப்புரம் திருக்கனூர் செல்லும் சாலையில ராதாபுரம் மக்களை பெருமைப்பட வச்சிருக்கிறதா சந்துருவை பாராட்டுறதுக்காக பேனர் வச்சு பொதுமக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. தலைக்கணம் இல்லாத இந்த குணத்துக்காக தான் தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்திரனுடைய தாயார் தெரிவிச்சிருக்காங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளரா இவர் மாறியிருக்காரு. பல பேருக்கு முன்னுதாரணமா இவர் இருந்திருக்காரு.